வணக்கம் மக்களே, முருங்கைக்காயும் அதனுடைய மகத்துவமும் அனைத்து பாகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை சம்பந்தமான அனைத்து பாகங்களுமே மருத்துவ பலன்கள் அதிகமாக தான் கொண்டிருக்கு. மக்களே, முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய காய், இலை மற்றும் பூ போன்ற அனைத்து பாகங்களுமே மருத்துவ பலன்கள் அதிகமாக இருக்கு. முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலைகளில் விட்டமின் சி மிகுதியாக காணப்படுகிறது. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முருங்கைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறதால முருங்கைக்காயினுடைய மகத்துவங்கள் உங்க உடலுக்கு எப்படி எல்லாம் கிடைத்து எந்தெந்த நோய்கள் முருங்கைக்காய் உங்களுடைய உடலை குணப்படுத்துகிறது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். மக்களே, வாங்க அதை பத்தி பார்த்தலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. அதை பார்க்கறதுக்கு முடிந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முருங்கைக்காய் அதிக அளவு விட்டமின் சியை வந்து பார்த்தீங்கன்னா சி சத்தை கொண்டிருக்கு. மேலும் முருங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் ஏ, பி ஒன், தயாமின், பி டூ, ரிஃபோக்ளோவின், பி த்ரீ, நியாசின், பி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைரிடாக்சின், ஃபோலேட்கள் ஆகிய சத்துக்கள்லாம் காணப்படுகிறது. நாட்டு முருங்கை மருத்துவ குணமும் சுவையும் அதிகமாக கொண்டிருக்கும். மக்களே, செடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை செடியில் காய்கள் சற்று வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்றோடு தான் இருக்கும். முருங்கைக்காய் என்னென்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு? மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு முருங்கைக்காய் உங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதுங்க. மக்களே, முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க முருங்கைக்காய் சாப்பிட்றதால. முருங்கைக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் பலப்படும், தாது உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கும். வாரத்தில் குறைந்தது நீங்கள் இரண்டு முறை முருங்கைக்காயை உங்களுடைய உணவில் எடுத்துக்கொண்டால் ரத்தமும் சிறுநீரும் உங்களுக்கு சுத்தமடையும். ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரத்தம் சார்ந்த ஏதாவது கிருமிகள் உங்கள் உடல் அப்படின்னா அது வெளியேற்றப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அதை வந்து அழிக்கப்பட்டு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாகி ரத்தம் சுத்திகரிக்கப்படுறதால ரத்தம் சார்ந்த தொற்று நோய்களும் உங்களுக்கு எதுவுமே வராமல் இருக்கும். சிறுநீர் சார்ந்த தொற்று நோய்களும் உங்களுக்கு எதுவும் வராமல் இருக்கும். சிறுநீரகம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். குழந்தைகள் முருங்கைக்காயுடைய விதைகளை சாப்பிட்டா அவங்களுடைய மலக்குடலில் இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடும். முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு, சளி மற்றும் தொண்டை புண் ஆகியவற்றை சரி செய்வதில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுது. நீங்கள் தொண்டை கரகரப்பு, சளி, தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா முருங்கைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த நோய்கள்லாம் சரியாக போயிடும். ஆஸ்துமா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் போன்றவற்றை முருங்கைக்கீரை குணப்படுத்துகிறதுங்க. மக்களே, முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஆஸ்துமா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் போன்றவற்றை குணப்படுத்தும். முருங்கை கீரையும் ஆஸ்துமா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் போன்றவற்றை குணப்படுத்தும். முருங்கைக்காய் தோல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வல்லமை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்குங்க மக்களே. அது மட்டும் இல்லை மக்களே, குறிப்பாக ஆண்கள் முருங்கைக்காயை சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து விந்தணுக்களுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு இதன் மூலமாகவே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக முருங்கைக்காயை சாப்பிடுங்க.